நரந்தா கல்லாட தாடும் பூத்தாடும் பூவனமாகிறதே. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் சேனல். நாம் இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல பழுத்த பைனாப்பிளாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபி ஹெவி பாட்டம் பேனில் செஞ்சால் தான் அடிபிடிக்காமல் இருக்கும். இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 1 கப்புன்றதுனால 1/2 கப் ஆஃப் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் ஆஃப் ஆயிலில் 1/2 கப் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது அந்த ஹெவி பாட்டம் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அந்த கீ மெல்ட் ஆகும்போது 10 to 15 நம்பர்ஸ் ஆஃப் கேஷஸ் இருக்குது, அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிப்போம். ஒன்ஸ் அது கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் ஆஃப் ரவா எடுத்திருக்கேன். அந்த ரவாவையும் இந்த ஆயில் கீ மிக்சர்லேயே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும், அதுக்காக தான் அப்படி செய்கிறது. இப்போ இதை கலந்து விட்டுட்டே இருப்போம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பாய்லிங் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். 1 கப் ஆஃப் ரவாக்கு 2 கப்ஸ் ஆஃப் பாய்லிங் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சைமல்டேனியஸாக கலரி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் கெட்டி கெட்டியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி சிம் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா வாட்டரும் அப்சர்வ் ஆகிருக்கும். இந்த டைமில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணவுடனே அது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும். நம்ம அந்த கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி கலரி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த கட்டி ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கலாம். இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 கப் ஆஃப் ரவாக்கு 1.5 கப் ஆஃப் சுகர், அதில் 1 கப் ஆஃப் சுகர் அதில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆஃப் சுகர் வந்து நான் இந்த பைனாப்பிளில் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மிக்சர் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். எதுக்காக நான் பைனாப்பிளில் அந்த 1/2 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன்னா, பைனாப்பிளுக்கு ஏற்கனவே ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்க தான் செய்யும். அப்போ இந்த சுகர் சேர்த்து நம்ம அரைச்சி விட்டோன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் இதில் இறங்கி இன்னும் இதுக்கு ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மிக்சரை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது இதை ஒரு லிட் போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆயில் கீ அப்படியே மேலே ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி. இப்போது நம்ம இதோட ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமா? இப்போ எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த அளவுக்கு ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரும். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணுற தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.